என்னதான் இன்னைக்கு என்ன பத்தி சொன்னாலும் நான் யாருன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு. என் பேர் அருவி. நான் பிறந்த தமிழ்நாடு தான். சின்ன வயசு மொபைல் போயிட்டு ஒரு சின்னமாக சின்ன விவரம் ஃபில் பண்ணுறேன். அது பண்ணக்குள்ளே ஒரு படம் பண்ணலாம் ரொம்ப நாள் ஆசை. அது வந்துட்டு இருப்பேன். அதை பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு படம் பண்ணி காட்டணும் மக்களுக்கு. அதை பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்க நீங்கள் எப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். இருந்தாலும் இன்றைக்கி என்ன வாய்த்து வளர்த்து அத்தனை விஐபிகளும் நன்றி கூறுகின்றேன். அதேபோல் என்னை கதனை உருவாக்கி இந்த திரைகளுக்கு கொண்ட அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். அதேபோல் இந்த விழா நடக்கும் எல்லாம் எடுத்தும் அத்தனை மீடியாவர்களுக்கும் எடுத்து இன்றைக்கி வெளியே காட்டி எல்லாம் சொல்லணும். அவங்களுக்கு நன்றி சொல்கின்றேன். அதேபோல் இன்றைக்கி எங்கேருந்து வந்துருக்காங்க, பாம்பேலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, திருக்கோளூர்லேருந்து, வேலூர்லேருந்து, வேளாங்கண்ணிலேருந்து, எல்லாம் சொல்லப்படாமல் சொல்ல முடியாது. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இதோட நான் வணக்கம். நன்றி நன்றி. He has taken out all the qualities in me. And Arvi sir, this movie is a success because of you. He is the in and he is the out of this movie. If this movie comes out in the theater and people like it, is just because of Arvi sir. And that is a very very big thing, being a producer and being a hero. Ellarko manage panna and very very mega periya vishayam idu. So Ravi Vijayanand sir, I mean, such a beautiful song, Pache Pulveli Mele, and sung by Haricharan sir, well choreographed by my Anand sir. Please give him a big clap for that. And I love you sir for that. And Shiva Bhaskar sir, our cameraman, wellly camera, you know, choreographed and everything. Our production manager Rajesh ji, he gets up at 2 o'clock or 2 maniki, he will get up and he will like, Alisha, endri endri endri, shooting iruka illa, endri endri endri. So thanks to you a lot. My charm sir, we are like Tom and Jerry madri, Tom and Jerry, Tom and Jerry. So and Ravi Maria sir, kandam style will dance in the set. So Nirmal, our editor, thank you so much. Shalu, like my sister. And my family support in the padathale is my Francis sir's family, wife and kids, Jel and Lovely. And thanks to Ajay also, because of whom I did this movie. Thank you so much. Please go and watch. We are expecting a lot from you. And the romba vyathyasa madri character in the padathale, dating is with one Avi. So puduva vishayam, I hope you all will like it. Thank you so much. Thank you to Francis and Arvi sir especially. Ellavarkum vanakkam. Indha padathile njan vyathyasthamaya or character cheyidittirukku. I am very happy to part of this movie. இந்த படத்தின டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அருவி சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துலக்கு என்னை இன்ட்ரடியூஸ் செய்த மணியண்ணனுக்கும் நன்றி. எல்லாவரும் என்னை ரெண்டு கையும் நீட்டி சீகரிக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணணும். தேங்க்யூ. ஏன்னா அவரை மாதிரிலாம் நான் பார்த்த உடனே இந்த படம் பண்ணிட்டு அவரை பார்த்துட்டு கொஞ்சம் கூச்சப்படுவேன். எனக்கு ஒரு சாட்டை அடி சல்லுன்னு விழுந்த மாதிரி இருக்கு. இப்படி ஒரு படம் கொடுக்க முடியுமான்னு சார் உங்களையும் நான் வருக வருக நான் வரவேற்கிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிர்வாகம் மிஸ்டர் ராஜேஷ் சார், அவர் வந்து தயாரிப்பு நிர்வாகம் மட்டும் இல்லை, இந்த படம் எனக்கு கிடைக்க உறுதுணையாகவும் இருந்தவர், ஒரு வழியாகவும் இருந்தவர். அவரையும் நான் மேடைக்கு வருக வருக நான் வரவேற்கிறேன். அடுத்து எஃபெக்ட் மிஸ்டர் ராஜசீமன் அவருடைய நண்பர், அவரை வரவேற்கிறேன். மற்றபடி இந்த ப்ரொமோ சாங்கில் 35 ஆர்டிஸ்ட் என்ன கூட முடியாது, அவங்கெல்லாம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். படத்தில் நடித்த நிறைய ஆர்டிஸ்ட் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருடைய பேரையும் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா உங்களுடைய பேரில் நான் நிற்கிறேன். ஸோ உங்கள் எல்லாரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். இந்த படத்தில் உழைத்த அனைத்து டெக்னீஷியன்ஸ்களும் எல்லாருமே, என்னோட அசிஸ்டண்டாக இருக்கட்டும், சாரோட அசிஸ்டன்ட்
என்னை கௌரவப்படுத்துறதுக்காகவே நிறைய தயாரிப்பாளர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் நான் வருக வருக நான் வரவேற்கிறேன். பட விநியோகஸ்தர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் ரசிகர்கள் உங்களையும் வரவேற்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே சிறப்பம்சமாக பொதுவாக ஃபாதர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி விழாக்கள் அதிகம் கலந்துக்கிற மாட்டாங்க. ஆனால் இந்த விழாவை சிறப்பணிக்கு சிறப்பாக நடத்தணுன்றதுக்காகவே வெகு தொலைவிலிருந்து வந்த அருட்தந்தைகளை நான் வருக நான் வரவேற்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்து பத்திரிகை நண்பர்கள் உங்கள் எல்லாரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் சிறப்பாக அமையணும்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை சேர்த்துருக்கிற உங்கள் எல்லாரையுமே நான் எப்படி வரவேற்கிறேன்னு தெரியல. உங்கள் எல்லாரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். பெரும் திரளாக வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, மேடை அலங்கரிக்கின்ற அன்பான மூத்தவர்களே, இளையவர்களே, என் சம வயதுடையவர்களே மற்றும் பத்திரிகை இணையதள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை மூத்தான வணக்கங்கள். அதாவது சினிமா என்பது நம்பிக்கை தான் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிரூபணமாயிட்டே இருக்கு. டி ராஜேந்திர சார் வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நடிப்பு அப்படின்னு டைட்டில் போடும்போது எல்லாருமே வந்து என்ன இவர் கரடுமுரடாக இருக்காரு, தாடி வச்சிருக்காரு, இவர் ஹீரோன்றாங்களே அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு தான் பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு தன்னம்பிக்கையின் உச்சம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு நடிகர் யாருன்னா டி ராஜேந்தர் தான். அந்தளவுக்கு நம்பிக்கை சினிமாவில் விதைச்சவர். அதுக்கப்புறம் தான் பல இயக்குநர்களையே நம்மளே நடிக்கலாமே அப்படின்னு வந்தாங்க. இயக்குனர் சேரன் சார் வந்தார், நான் ஒரு வில்லனா நடிகராக வந்தேன், சமுத்திரகனி சார் வந்தார், இப்படி பாக்யராஜ் சார் வந்தார், இப்படி பல பேர்கள் வந்ததுக்கு மூல காரணம் டி ராஜேந்திர சார். சினிமா என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், பெரிய ஹீரோக்கள் நடித்தால் தான் ஓடும், பெரிய ஹீரோயின் இருந்தால் தான் ஓடும் அப்படிங்கிற காலகட்டத்தெல்லாம் உடைச்சது வந்து சினிமாவில் வந்து கதை. கதை நல்லா இருந்தால் யாருமே பார்ப்பாங்க. லேட்டஸ்ட்டாக காக்கா முட்டையில் எந்த ஹீரோ இருந்தாங்க, விசாரணையில் எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாங்க, எதுவுமே கிடையாது. கதை தான் மிக மிக முக்கியமான விஷயம். கதை நல்லா இருந்தால் யாருமே ஹீரோ ஆகலாம். அந்த டிஆருக்கு இணையான ஒரு தன்னம்பிக்கை உள்ளவர் மிஸ்டர் அருவி. பொதுவாக வந்து சினிமாவில் வந்து ஒரு ப்ரொடியூசராக வர்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ப்ரொடியூசராகி நம்மளே ஹீரோவை நடித்தானே அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய ஐக்கியம். அது அந்த கான்ஃபிடென்ட், ஒரு 1000 பேருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடணும், ரிஹர்சல் பார்க்கணும், ஃபைட் கற்றுக்கணும், கீழே விடும்போது 4 பேர் கேள்வி பண்ணுவாங்க, டான்ஸ் தப்பானா மாஸ்டர் கேள்வி பண்ணுவார், அவங்கள உள்ள அஸ்டன்ஸ் கேள்வி பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சும் ஏன் எல்லோரும் கேள்வி பண்ணி தானே இவர் இடத்துக்கு வந்திருக்காங்க, நம்மையே வரக்கூடாதுன்னு. இங்கே உள்ளவங்களாம் இங்கேருந்து வந்தாங்க, இவர் பாம்பேலேருந்து வந்தார். அவர் பாம்பேயில் இருந்தால் எல்லாமே ஃபுல்லாகவே ஹிந்தியில் தான் பேசுவார், நிறையா தங்கு தரையெல்லாம் நிறையா வரும் தமிழில் அப்படின்னு நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசினா அவர் தூய தமிழ்லேயே பேசிகிட்டு இருக்கார். ஓ, அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் பாம்பேயில் இருந்தாலும் என்னமெல்லாம் தமிழில் தான் இருக்குது அப்படின்னு. அவர் ஆரம்ப காலத்தில் படம் வந்து வரும்போது நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. சினிமாவில் வந்து ஒரு கும்பல் எப்பயுமே ஏமாற்றிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நிறையா பேர் அவரை ஏமாற்றி பணம் பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு டைரக்டர் சார் பிரான்சிஸ் சார், அவரை நம்பி இந்த படம் நீங்கள் எடுங்க, உங்களை யாருமே ஏமாற்ற மாட்டாங்கன்னு அந்த உத்தரவாதமாக இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்திருக்கு. அவர் நிறையா செலவழித்த மொதல் படம் மொதல் ஆடியோ ஃபங்க்ஷன் இதுவாக தான் இருக்குது. அதுக்கு நேரத்தில் பிரான்சிஸ் சாருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து முத முத ஜீவாவை ஹீரோவாக்கும் போது எல்லாருமே கேள்வி பண்ணாங்க, ஒரு பெரிய நிறுவனம் ஆர்பி சௌத்ரி சார் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவார், நீ கேட்டால் பெரிய ஹீரோவை கொடுப்பார், ஏன் நீ வந்து தேவையில்லாமல் ஒரு ரிஸ்க் எடுக்கிற லைஃப்பில் ஜீவான ஒரு ஆளை அப்படின்னு எல்லாமே கேட்டாங்க. நான் நினச்சிருந்தா ஒரு பெரிய ஹீரோ வந்து சௌத்ரி சார் கொடுத்துருப்பார். பட் எல்லாருமே வந்து ஏற்கனவே பயன்படுத்திய ஒரு ஆளை, ஒரு வெற்றி குதிரையை மேலே சவாரி செஞ்சு வந்த சினிமாவில் நம்மையே ஒரு புதிய ஹீரோ உருவாக்கக்கூடாது அப்படின்னு நினச்சதுனால தான் ஜீவா உருவானார். அதே அடிப்படையில் ஆனால் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஜீவா உருவாக்கும் போது நமக்கு லைஃப் வீணாக போயிடுமோ, என் லைஃப்பும் வீணாக போகல, ஜீவா லைஃப்பும் வீணாக போகல. ஜீவா இன்றைக்கு 25 படத்தை கடந்து நிற்கிறாரு. அதேமாதிரி நான் 50-60 படத்தை கடந்து நிற்கணும்னு ஆர்வி சார் நான் வேண்டிக்கிறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் கங்கை பிரன் சார், நான் சண்டேன்னு ஒரு படத்தில் டைலாக் ரைட்டராக எழுதினேன், சுந்தர்சி சாரும் நதியா மேடம் நடித்த படம், அதில் வந்து வாடிய கப்ப கலங்க ரீமிக்ஸ் சாங்கை பண்ணோம். ஒரு ஹோட்டலில் வந்து உட்காந்து சார் சரணம் பல்லவின்னா அவர் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கார், எனக்கு பேனா எழுதவே முடியல, என்னால் நான் எழுதுறதை விட அவர் சொல்கிறது அதிகமாக இருக்கு. அவ்வளோ இது நடந்து ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு 5 இயர்ஸ் பேக் தான் நடந்துச்சு. இந்த வயதுலையும் கற்பனை திறனையும் அபார ஆற்றல் உள்ளவர் வந்து கங்கை மேன் சார். பிரான்சிஸ் சார் சொன்னார், கரகாட்டக்காரனை எத்தனை தடவை பார்த்தேன்னே தெரிலன்னார். நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது ஒரு பையன் வந்து 35 தடவை பார்த்தான் விருதுநகர் சென்ட்ரல் டாக்ஸில். ஏன்டா அந்த படத்தை 35 தடவை பார்க்குறேன்னு, அதில் கனகா சொல்லுவா,
என்னை மறந்துடாதேன்னு அவர் சொல்லுவார் ராமராஜ் சார், மறந்தால் தானே நினைப்பதற்கு மாமா, நினைவே நீதானே அப்படிங்கிற ஒரு வார்த்தை என் அத்தை பொண்ணு சொல்கிற மாதிரியே இருக்குது. அதனால தான் அந்த படத்தை 35 பார்த்தேன் அப்படின்னாரு. ஸோ அது ஒவ்வொரு வரிக்காகவும் அந்த படம் ஓடி இருக்கு. ஒரு காமெடிக்காகவோ கதைக்காகவோ மீறி அந்த படத்தில் உள்ள பாடலுக்காகவும் அதோடைய வரிகளுக்காகவும் ஒன்று. அந்த வரிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் திரு கங்கைகொண்டன் சார் அவர். அப்புறம் இந்த படத்துடைய நம்முடைய நண்பர் சாம் சார். சாம் சார் சொல்லணும்னா, ஒரு நன்றிக்கு ஒரு வித்தாகும் நல்லொழுக்கம்னு நான் படித்த கல்லூரியில் ஒரு வாசகம் இருக்கும், அதுக்கு இணையான ஆள் சாம் சார். இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல காமெடி வேணும் சார், நல்ல காமெடி. பிரான்சிஸ் சார் சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு டக்குன்னு சொன்னது பிரான்சிஸ் சார் தான், சாரி சாம் சார் தான். ஏன்னா அவர் கூட நான் வந்து தேசிங்க ராஜா, மனங்குத்தி பறவைலாம் நடிச்சிருக்கேன். அவருடைய அந்த ஸ்பான்டேனியஸ் காமெடி எனக்கு தெரியும். அவ்வளோ அற்புதமாக ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஆள். மிக விரைவில் அவர் ஒரு வடிவேல் உயர்த்தத்துடன் நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்துடைய கேமராமேன் சிவபாஸ்கர். இந்த படம் பார்த்துருப்பீங்க, வைட் ஷார்ட்லாம் அந்த கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏதோ ஒரு பெரிய ஒரு மாஸ் ஃபிலிமுக்கான அவ்வளோ ஷார்ட்ஸாக இருக்கும் இந்த படத்தில். இங்கே எல்லா சாங்ஸும் பார்த்தீங்கன்னா இது சாதாரண ஒரு ஃபோட்டோகிராஃபியாக மேக்கிங்காகவே தெரியாது. இதை நான் ஒரு டைரக்டராக சொல்கிறேன், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். அதில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு மிகப்பெரிய கேமரானா வருவார் நான். அப்புறம் அந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் வழக்கமாக ஒரு 3 சாங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காண போயிடுவாங்க, எடிட்டிங் கூட வரமாட்டாங்க. இதுதான் வந்து தமிழ் சினிமாவின் தற்போதைய நிலை. ஆனால் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும் கட்டி இழுத்துட்டு வந்தவர், ஒரு மேனேஜருக்கு ஈக்குவான ஒரு வேலையை பார்த்தவர் யாருன்னா நம்ம டான்ஸ் மாஸ்டர் தான். அதாவது இந்த படத்தோட மேனேஜர் ராஜேஷ் சார் வந்து எல்லா மேனேஜரும் வழக்கமாக ஒரு 5:30 எழுந்திருப்பாங்க, அவர் 2:30 எழுந்திரிச்சு கூந்தல் ஆற்றிட்டு இருப்பார். ஏன்னா அவ்வளோ முடி வச்சுருந்தார். நான் ஒரு தடவை கேஷுவலாக திடீர்னு எனக்கு காலையில் வந்து யூரின் போகிற தாட்ஸ் வந்துருச்சு, எந்திரிச்சு யாரோ கதவை தட்டுற மாதிரி சேர்த்து திறக்கிறேன், 3:30 இவர் கூந்தல் அலசிட்டு இருப்பி காய வச்சிட்ருக்கார் ஃபேனுக்கில். என்ன சார் என்ன, நான் வழக்கமாக 2:30 to 3:00 எந்திரிச்சிருவேன் சார், 4 வரைக்கும் கூந்தல் காயும், 4 ஒவ்வொரு டோராக தட்ட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னார். அவ்வளோ ஒரு சின்சியரான மேனேஜர் யாருன்னா, நான் எவ்வளோ படத்தில் மேனேஜர் சம்பளம் பேசியிருக்கேன், ட்ரெயின் டிக்கெட் எப்போ சார் அதெல்லாம் கேட்பேன், எதுவுமே கேட்காம எல்லாமே இன்ஃபர்மேஷன் டிவியில் மெசேஜில் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு உழைப்பாளி ராஜேஷ் சார். அவருக்கு ஈக்குவலாக டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு டீமெல்லாம் கிடச்சிதுன்னா எந்த டைரக்டரும் எக்ஸ்ட்ரா நிறைய படம் எடுக்கலாம். அப்புறம் ஹீரோயின்ஸ் சொல்லவே வேணாம், ரெண்டு பேருக்குமே அழகான ஒரு தமிழ் தெரியும், ஆனால் அவங்க மேலே தமிழ் பேச மாட்டாங்க. என்னுடைய டான்ஸுக்கு வந்து அவங்க ஃபேன். நான் பெரிய டான்ஸர்லாம் இல்லை, நான் பண்ணுற ஒரு அரை குறையாக டான்ஸுக்கு அவங்க ஒரு ஃபேனு. அவங்க வந்து ஒரு SRM காலேஜில் ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஒரு கிராஜுவேட்ஸ். பார்த்தா அப்படி தெரியாது, ரொம்ப இனிமையாக பழகுவாங்க. இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு சரோஜா தேவி மாதிரி டான்ஸ் ஆடிருக்காங்க, அந்த ஊட்டி டான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இவங்க சீஸ்வரம் மலையாளி, பார்க்குறதுக்கு நம்ம மதுரை பொண்ணு மாதிரி இருப்பாங்க, பார்த்தா பக்காவான மலையாளி. பழகிறதுல வந்து அந்த கண் அசைவு, சிரிப்பு, ஒரு கொடுக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பானுப்பிரியா மேடம் மாதிரியே பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், அவர் வந்து கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இளையராஜா சார் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு, அவருடைய அக்கா பையன். எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு சாங் ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாங் நான் கேட்கும் போது, இன்னும் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு மியூசிக் இருக்கு, சரணத்துலேருந்து செகண்ட் பீஜியம் தேர்ட் பீஜியம் எல்லாத்துலேயும் இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது, யாருங்க இவருன்னு நான் சார்ட்டை கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க இளையராஜா சாருடைய அக்கா பையன் அப்படின்னாங்க. அந்த தொழில் வளங்கிறது ஒரு பிளட்டில் ஊறிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து நம்ம ரவி விஜயானந்த் சார். இந்த படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டராக உங்கள்கிட்ட அறிமுகம் வர்றாரு. 4 கேட்டிருப்பீங்க, அது 2-3 பாட்டில் நாங்களாம் இடையிலாம் பேசியிருக்கோம், பாடணுன்னு சொல்லக்கூடாது. எங்களை பேச வச்ச பெருமை அவருக்கு உண்டு. கடைசியாக எங்களுடைய இயக்குனர் பிரான்சிஸ் ராஜ் அவர்கள். அவர் எப்படி ஒரு இயேசுவின் அம்மா மாதாவின் டிவோட்டியா, அது மாதிரி என்னுடைய பேரே ரவிமரியா. இந்த ரெண்டு விஷயந்தான் எங்களை இணைச்சிது பொதுவாக. இல்லை சார், நான் மாதா ரசிகர், எனக்கு புடி கிடச்சிருக்க ப்ரொடியூசர் வந்து மாதானே மாதாவுடைய இதை வேண்டவர். நீங்கள் வில்லனாவும் மரியாதுங்கிற பேர்லேயே வந்திருக்கீங்க, கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் சார். ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட்ஸில் வந்து என்ன பேசினார், நான் பெருசாக கதையை கேட்கல, அந்த சென்டிமெண்ட்டே எனக்கு பெரிய இதாக கொடு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. இந்த படத்தில் நான் வந்து ஒரு பியூர் வில்லனாலாம் நடிக்கலை, ஆனால் உங்களை ரசிக்க வைப்பேன் ஒவ்வொரு சீனையும். இந்த என்னம்மா கதை விடுறாங்கிற ஒரு படம் கதை விடுற படம் இல்லை. இப்படியெல்லாம் இருக்குமா, பேய்களுக்குள்ளும் காதல் இருக்குமா, பேயானதுக்கப்புறமும் காதல் வந்து இவ்வளோ ஆழமாக இருக்குமா, அந்த பேய்க்கான காதலை ஒரு ஹீரோ இவ்வளோ அழகாக அங்கீகரிப்பாராங்கிற ஒரு கிளைமாக்ஸ் உங்களுடைய மனசை மிக கனமாக்கும். அந்த கனமாகற கதைக்கு ஏன் இவர் என்னமா கதை விடுறான்னு கதை வச்சு பேர் வச்சாருங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கு டவுட்டு.
ஆனால் ஒன்று, இந்த என்னமா கதை விடுறாங்கிற விஷயம் பட்டி தொட்டிலாம் பரவ போது உண்மையான கதை எடுத்திருக்காங்கன்னு ஊர் சொல்ல போது இந்த படம் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு காரணமான ரவி மரியா சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் ஒவ்வொரு படம் அவருக்கு கமிட் ஆகும்போது எனக்காக சான்ஸ் கேட்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த படம் உருவாகிறதுக்கு ரெண்டு பேருடைய பிடிவாதம் தான் காரணம். ஒன்று ப்ரொடியூசர் ஹீரோ அருவியோட பிடிவாதம். இந்த படத்தை எடுத்தே தீர்றது அப்படின்ற ஒரு முடிவு வந்திருக்க. பல பேர் அவரை ஏமாற்றி இருந்தாலும் இந்த தடவை இந்த படத்தில் நுழைஞ்சு இதை எடுத்தே ஆகணுன்ற அவரோட பிடிவாதம். இங்கே வந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு, நடிப்பை கற்றுக்கிட்டு, டான்ஸை கற்றுக்கிட்டு, எல்லாம் கற்றுக்கிட்டு இதை பண்ணியிருக்காரு. நிறைய பிரச்சனைகள் வந்தபோதெல்லாம் சில பேராக இருந்தால் ஓடி போயிருப்பாங்க. இவர் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன், முடிச்சே தீர்றது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு. அசாத்தியமான கான்ஃபிடென்ட்டு, தாராள மனசு, நல்ல மனசு எல்லாம் அவருக்கு இருக்குது. நல்ல மனிதர். அதாவது ரொம்ப நடிப்பெல்லாம் கற்றுக்கிட்டு மெல்லமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹீரோ ஆகிறத விட்டுட்டு நாலாம் கிளாஸ் படிக்கும் போதே பாம்பேக்கு ஓடி போய் பெரிய தொழில் அதிபராக வந்து நேராக ஹீரோ ஆகிருக்கார். இது ஷார்ட்கட் இல்லை, ஸ்ட்ரைட் கட்டுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது முன்னாடியே எனக்கு தெரிஞ்சுதான், நானும் ஒரு 15 வருஷம் கழிச்சு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டு அப்புறம் ஹீரோ ஆகிருக்கலாமோன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட பிடிவாதம் தான் இந்த படம் வரல. ரொம்ப நல்ல மனசு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட படத்தோட 90% ஷெடியூல் கூட நான் முடிக்கலை. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக பேமெண்ட் வேணும்னு கேட்டேன், அக்கௌண்ட் நம்பரை மட்டும் அனுப்புங்க அப்படின்னாரு. ஸோ இந்த பணம் தந்துட்டார், உடனே அடுத்த நிமிஷம் போட்டார். இது தந்தாருங்கிறதுக்காக நான் அவரை பாராட்டலை. ஜென்ரலாகவே இருக்கிற யாருக்குமே எந்த பெண்டிங் எண்டிங் எதுவும் இல்லை, க்ளீன் செட்டில்மெண்ட்டு. ரொம்ப நோபல் ஹார்டட் மேன், நல்ல மனசு. அவர் நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அவருக்கு தரணும். அடுத்தது இயக்குனர் ஃப்ரான்சிஸ் சாரோட பிடிவாதம். படம் வர்றதுக்கு காரணம் ஹீரோட பிடிவாதம், இந்த மாதிரி படம் வர்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா பேயை பற்றி எடுக்கும்போது பேய் சம்மந்தமாக ஒரு பயமான காட்சிகள், ஒரு பயந்து நடிக்கிறது, கோர உருவம் எதுவுமே இல்லை. என்ன சார் எனக்கு ஒரு குழம்பு, இதை வச்சு நீங்கள் படம் எடுத்துட முடியுமா, இதோ புதுசாக சொல்கிறீங்களே சார் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு எடுப்பேன்னு சொன்னேன். நடுவில் கூட சில சீன்லாம் கேட்பேன், இந்த இடத்துலையாவது ஓன்னு வர மாதிரி ஏதாவது சவுண்ட் பண்ணு, அதெல்லாம் இல்லை சாம்ஸ், இது வேறு மாதிரி, இது ஒரு உணர்வுள்ள பேய் படம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கொள்கையில் துளி கூட மாற்றம் இல்லாமல் இப்படி தான் எடுப்பேன், இது தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையும் பேசி பிடிவாதமாக இந்த ஒரு இதை எடுத்ததுக்காக கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய விஷயம் சொல்லணும். இந்த ரெண்டு பேருடைய பிடிவாதம் தான் இந்த படத்திற்கு வரத்துக்கு காரணம். அப்புறம் இந்த படத்தினுடைய இன்றைய தினத்தின் ஹீரோ ரவி சார், மியூசிக் டைரக்டர், நல்ல எல்லா பாட்டும் நல்லபடியாக போட்டு கொடுத்துருக்கார். நல்லா தான் பாட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக அவர் இருந்திருக்கார் அவர். ஸோ இது மாதிரி இவங்களோட இந்த மாதிரி எல்லாரோட பிடிவாதத்தை தாண்டி என்ன மாதிரி பேமெண்ட் கொடுத்தா தான் நடிப்பேங்கிற பிடிவாதம், அப்புறம் சிக்கன் பிரியாணி கொடுத்தா தான் நடிப்பேன்னு சொன்ன ஹீரோயினோட பிடிவாதம், இது மாதிரி பல பிடிவாதங்களுக்கு மத்தியிலும் இந்த படம் வளர்ந்துருக்கு. ஒரு நடுவில் ஒரு தடவை இப்போ இந்த கதையை சொல்கிறதுக்காக ஹீரோயின் ஷால் விட்டா இந்த கதையை எப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். கதையை கேட்டு டைரக்டர் கதை சொன்னாலும் சொல்ல, நான் சொல்கிற கதையை கேட்டு பயங்கரமாக எழுதிட்டாங்க. இப்படி ஒரு கதையிலையா நான் நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை கதையை கேட்டு எழுதாங்களா, நான் சொல்கிறத பார்த்துட்டு எழுதாங்களான்னு தெரில எனக்கு. ஸோ இது மாதிரி பல பேருடைய பிடிவாதத்துக்கு மதியில் இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த படத்துக்கு அதாவது ஒவ்வொருத்தரும் தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட, ரைட் சார் ஆர்வி சாருக்காக நான் அதை பண்ணுறேன், ஆர்வியோட நல்ல மனசுக்கு நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேரையும் அந்த ஆர்விக்காக உழைச்சிருக்கிறோம். டைரக்டர்லேருந்து ஆரம்பித்து கீழே இருக்கிற கடைநிலை டெக்னீஷியன்கள் வரை அத்தனை பேரும் உழைச்சிருக்கோம். இந்த படமும் பிடிவாதமாக தியேட்டர் தான் பார்க்கணும்னு சொல்லி மக்களும் பிடிவாதமாக போய் பார்த்து இந்த படத்தை நல்ல லெவலுக்கு கொண்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.